புதிய நாடாளுமன்ற கட்டடம் அத்தியாவசியமான ஒன்று என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற கட்டடம் தொடர்பான கோரிக்கை இரு அவைகளிலும் முன்வைக்கப்பட்டபோது எந்தவொரு உறுப்பினரும் அதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என்று கூறினார். தற்போது பயன்பாட்டில் உள்ள பழமை வாய்ந்த நாடாளுமன்ற கட்டடத்திற்கு மாற்றாக புதிய கட்டடம் கட்ட 970 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய அரசு முடிவு செய்து அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதுபற்றி குறிப்பிட்ட மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பழைய நாடாளுமன்ற கட்டடம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அதில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த கட்டடத்தை விரிவுபடுத்தவோ மாறிவரும் கால சூழலுக்கு ஏற்ற வகையில் மாற்றம் செய்யவோ முடியாது என்பதால் புதிய நாடாளுமன்ற கட்டடம் அவசியம் என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து கேட்கப்பட்டபோது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாகவும் அனைத்து கட்சியினரின் ஒருமித்த கருத்துடன் இந்த கூட்டத்தொடரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நாடாளுமன்ற செயலக ஊழியர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாகவும் ஒருசில அலுவலர்களும் விரைவில் தடுப்பூசி போட்டுக் கொள்வார்கள் என்றும் பதிலளித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அதிக நாட்கள் நடத்த தொடர்ந்து முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்தார். தற்போது கொரோனா தொற்று குறைந்து வரும் சூழலில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் என்றும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்தார். நாடாளுமன்றம் சுமூகமான முறையில் எவ்வித இடையூறுமின்றி நடைபெற வேண்டியதும் அவசியமான ஒன்று என அவர் வலியுறுத்தினார்.